ஓம் தத் புருஷாயவித்மையே வக்ரதுண்டாய தீம் கி தன்னோ ததி பிரச்சோதயாத். நித்தம் நித்தம் நினைவில் இருக்கும் நெஞ்சில் எண்ணினது யாவும் படிக்கும் கற்றவித்தை மறவாதற்கும் ஸ்ரீ கந்தனை எமை காத்தல்வாயே. குருவடி சரணம் திருவடி சரணம். அன்பார்ந்த யூடியூப் நேர் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் இரண்டாம் பாவம், இரண்டாம் பாவம் எப்படி அமைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ரத்தினி சுருக்கமாக பதிவிடுகிறேன். அருமையான பதிவு இது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி. ஜோதிட அமைப்பிலே 12 பாவங்கள் இருக்கின்றன. லக்ன பாவத்துக்கு இதற்கு முதல் வீடியோவில் கொடுத்து விட்டேன். இது ரெண்டாவது வீடியோ. நிறையாக இருக்கிறது. ஒவ்வொரு முடிவரும் ஒவ்வொரு கதை என்று சொல்வதில்லை. அதாவது வந்து 18 மகிழ்ச்சிகள் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ஜோதிடம். அந்த மாதிரி வந்து காளிதாசர், ரெண்டாவது வந்து ஜெயமுனி சூத்திர அந்த முனிவர், பிருகு ஸ்ரீ பிருகு மகரிஷி அவர்கள், மந்திரேஸ்வரர் அவர்கள், இன்னும் எத்தனையோ. அதில் எத்தனை கணிதங்கள், எத்தனை இது இருந்தாலும் என் மனத்துக்கு பிடித்தது, குருவும் சொல்லி கொடுத்ததும் சேர்ந்து நான் வந்து உங்களிடம் போடுகிறேன். எனது குருவுக்கு பணிவான நமஸ்காரம், என் தாய் தந்தையருக்கு நமஸ்காரம். இரண்டாம் பாவகம் ஜோதிட அமைப்பிலே, இரண்டாம் பாவகம் என்பது 12 உட்பிரிவுகளை கொண்டது. 1 தனம், 2 குடும்பம், 3வது வந்து கண்ணு நேத்திரம், 4வது வந்து கல்வி அல்லது வித்தை, 5வது வந்து செல்வம், 6வது வந்து வாக்கு சத்தியம், 7வது சாஸ்திர பரிச்சயம், 8வது வந்து கவனம், 9வது வந்து உத்தேசம், 10வது வந்து பொற்பணம், 11வது வந்து நவரத்தினம், 12வது வந்து யோக விஷயம். இந்த 12 விஷயங்களும் அடங்கியது இரண்டாம் பாவகம். இத்தகைய இரண்டாம் பாவகத்தில் சூரிய பகவான் இருந்தால் ஜாதகம் சாஸ்திரம் சொல்பவர், நன்றாக பேசக்கூடிய தன்மையுடையவர் ஆவார், சில சமயம் அளவு கடந்து செலவு செய்யக்கூடியவர் ஆவார், முகத்தில் கட்டிகள் அல்லது பருக்கள் தோன்றும், சிலருக்கு கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு சின்ன வயதிலேயே கண்ணாடி போடும்படியாக நேரிடலாம். இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தால் திருமணம் சின்ன சின்ன வயதிலேயே நடந்துவிடும், கஷ்டப்பட்டு சொத்த சேத்துக்களை சீக்கிரமே காலி பண்ணி விடுவர். இவரின் பேச்சில் நகைச்சுவை கலந்திருக்கும், நன்கு பேசக்கூடியவர், பல் கண் சம்பந்தமான நோய்கள் பிற்காலத்தில் ஏற்படலாம். இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் மனைவியிடம் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார், மிகுந்த முன்கோபி, அடுத்தவரை நம்பி வாழ்வர், திருமணம் காலம் கடந்து நடக்கும், ஒரு சிலருக்கு திருமணமே நடக்காமல் போகலாம். அந்த இரண்டாம் இடத்து செவ்வாய் நீசம் அல்லது அஸ்தமனம் பெற்றிருந்தால் திக்குவாய் அல்லது பேச்சு திணறல் உள்ளவராக இருப்பார், ஆனால் நிலபுலம் உடையவர், படு கஞ்சனாகவும் இருப்பர். இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் இந்த ஜாதகருக்கு, அது எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, அவருடைய மனைவி திருடும் குணம் உடையவர். அதாவது புதன் மட்டும் தனித்திருந்தால்தான் இந்த பலன். மற்ற கிரக பார்வை, குரு பார்வை இருந்து சனி பேர் இருந்து கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? புத பகவான் இருந்தால் நான் நிறைய ஜாதகத்துக்கு சொல்லி இருக்கிறேன், நடந்துள்ளது. இரண்டாம் இடத்தில் புத பகவான் இருந்தால் நன்றாக பேசக்கூடியவர், ஒழுங்கான பல்வரிசி இருக்கும், நன்றாக படித்த மேதையாக இருப்பார், சொந்த முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியவர், அமைதியான குடும்பத்தை பெற்றவர். ஆனால் இந்த ஒரு விஷயம்தான் படாபட். இரண்டாம் இடத்தில் ஸ்ரீ குரு பகவான் இருந்தால் பிறர் மனம் புண்படாத மாதிரி பேசுவர், எளிய வாழ்க்கை நடத்தக்கூடியவர், நாவன்மை நன்கு அமைய பெற்றவர், சாஸ்திரங்கள் வேதங்கள் நீதி நூல்களை விரும்பி படிப்பவர், நல்ல செல்வ வசதி பெற்றவராக இருப்பார், தன் சொந்த முயற்சியால் நிறைய சம்பாதிப்பவர், மொத்தத்தில் இவர் வசதி உள்ளவர். இரண்டாம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்தால் சிறந்த எழுத்தாற்றல் உள்ளவர், பேச்சில் உண்மைகள் இருக்கும், சுவையோடு பேசுவர், வீண் பேச்சு பேச மாட்டார், காரியவாதி, கவிஞர், நாவலாசிரியர், பெரிய குடும்பத்தை வைத்து காப்பாற்றுவர், சங்கீதம், நாடகம், சினிமா, தொலைக்காட்சி, நாட்டியம் போன்றவைகளில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். இருப்பினும் சிலருக்கு கேட்டை பூனை கண்ணாக இருக்க நியதி உண்டு, அல்லது மாலைக்கண் நோய் வரலாம். இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் மனைவியே சத்ருவாக மாறிவிடுவர், அல்லது மனைவி நோயாளி ஆகிவிடுவர், திருமணம் நடப்பதே பெரும்பாடாக இருக்கும், கண் கோளாறுகளும் ஏற்பட நியதி உண்டு, மனைவியுடன் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் இருக்கும். இந்த பிரிவுக்கு காரணங்களாக உத்தியோகம், கல்வி நோய், கருத்து வேறுபாடு காரணங்களாக அமையும்.
மாமிச உணவுகளையும் மதுபானங்களையும் விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள். ஆனால் இரண்டாம் இடத்துல சனி அப்படின்னா மகர லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கலாம், அதே மாதிரி வந்து தனுசு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கும், ஏன்னா அது ஆட்சி வீடு மூல திரிகோண வீடு இந்த மாதிரி சொல்ல வேண்டிய வரும். கன்னி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கலாம், மேச லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கலாம், ஆனால் வந்து அந்த பலன்கிறது பொது. இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் அடுத்த வீட்டில் குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவர் சொன்னாங்கன்னா கொஞ்சம் வாய் வலிக்கும், அது கெட்டதை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். நாம் எத்தனை கணக்கு போட்டு சொல்கிறத விட அவங்க சில சொல்லிட்டாங்கன்னா நடந்துடும். நான் பார்த்துருக்கிறேன், அனுபவப்பட்டிருக்கிறேன். கிண்டல் கேலி பேசுவார், படிப்பு தடைபட்டு மீண்டும் வரும், குடும்பத்தில் வந்து அடிக்கடி பற்றாக்குறைகள் தட்டுப்பாடுகள் இருந்து வரும், கண்கள் சம்பந்தமான நோய்கள் வரலாம். அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர். இவர்களுக்கு கமிஷன் தரகு புரோக்கர் போன்ற தொழில்கள் அமையும். இரண்டாம் இடத்திலே கேது பகவான் இருந்தால் கல்வியில் நாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், பொருளாதார தட்டுப்பாடுகள் பற்றாக்குறைகள் இருந்து கொண்டே இருக்கும், குடும்ப வாழ்க்கை போரடிக்கும், வருமானங்கள் ஒழுங்காக வந்து சேராது, வந்ததும் அவசியத்திற்கு பயன்படாது. ஆனால் பேச்சில் தெய்வீக மனம் கவலும், தெய்வ நம்பிக்கையும் வழிபாடும் நல்ல விதமாக இருக்கும். இரண்டாம் இடத்திலே கேது பகவான் இருக்க பெற்றவர்கள் அந்த இரண்டாம் பாவத்தை பற்றிய வைத்து தான் பொருளாதாரத்தை நிலைமையை பற்றி அறியணும். குடும்பாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனம் பெற்றிருந்தால் அந்த சாதகர் செல்வ சீமானாக இருப்பார். லாபாதிபதியும் குடும்பாதிபதியும் இருவரும் சேர்ந்தோ கேந்திர திருகோணங்களில் அமர்ந்திருந்தால் அவரும் பொருளாதாரத்திலே முன்னேறியிருப்பார். இரண்டாம் இடத்து அதிபதி வலுவற்றிருந்தால் அந்த ஜாதகர் இருந்த செல்வங்களை இழந்து விடுவார். இரண்டாம் இடத்து அதிபர் நீசம் பெற்றோ அல்லது அஸ்தமனம் அடைந்தோ இருந்தால் அந்த ஜாதகர் என்னாலும் கடங்காரராகவே இருப்பார். சிலருக்கு குடும்பமே இல்லாமல் போகலாம், சிலர் வந்து வாழ்க்கை கடைசி வரை கொஞ்சம் போராட வேண்டியது வரும். இரண்டாம் இடத்து அதிபன் மூன்றாம் இடத்து அதிபனோடு சேர்ந்திருந்தால் சகோதர சகோதரிகளின் பணம் கிடைக்கும். இரண்டாம் இடத்து அதிபன் நாலாம் இடத்துக்குடையவன் சேர்ந்தால் தாயார் பணம் கிடைக்கும். அஞ்சு குடையவன் சேர்ந்திருந்தால் ரேஸ் லாட்டரி சூதாட்டத்துறையில் குத்திரைகளாலும் பணம் கிடைக்கும். இரண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் வீட்டு அதிபனோடு சேர்ந்திருந்தால் மனைவி மூலமாக தனம் கிடைக்கும். ஒன்பதாம் இடத்தவன் சேர்ந்திருந்தால் தகப்பனாரின் பணம் கிடைக்கும். இரண்டாம் இடத்து அதிபதியின் சேர்க்கை ஆறு குடையவன் இருந்தால் எதிரிகளால் செல்வத்தை இலக்க நேரிடலாம். ஆறு குடையவன் இரண்டில் இருந்தால் எதிரிகளின் செல்வம் ஜாதகருக்கு கிடைக்கும். தனகாரன் குருவின் தன்மையை வைத்தும் தன்ன லாபத்தை கூறலாம். குரு நல்ல கிரகங்களில் அமர்ந்திருந்தால் நல்ல யோகத்தை அடைய முடியும். அதிகமான கிரகங்கள் ஒற்றை ராசியில் அதாவது ஆண் ராசியில் சஞ்சரித்தால் அதிகமான செல்வ வளத்தை அடைவார். ஆனால் அதிகமான கிரகங்கள் ரெட்ட ராசியில் அமைஞ்சிருந்தால் அவர் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் அவருக்கு பணம் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி வந்து இரண்டாம் இடத்தின் திசை பற்றி காலங்களில் இரண்டாம் இடத்தில் இருந்த கிரகங்களின் திசைகளில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மாறாக ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களின் அதிபரோடு இரண்டாம் இடத்து அதிபன் கூடினால் பணவீரங்களே அதிகமாக இருக்கும். இரண்டாம் பாவத்தை வைத்து கல்வியின் தரத்தை உணர முடியும். முறையான கல்விக்கு இரண்டாம் இடமும் அவசியமாகும். புதன் வித்யாகாரகன், கல்விகாரகர், குரு தனகாரகர் இவர்கள் இருவரின் அமைப்பையும் கவனித்து ஒருவரின் கல்வி நிலையை கூற வேண்டும். சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் கல்வி தடைபட்டு வரும், பல இடையூறு ஏற்படும். புத பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் பொது அறிவு அதிகம் இருந்தாலும் உயர்கல்விக்கு தடை உண்டாகும். ஆனால் மனைவி திருடுவதுங்கிறத அது மாற்றவே முடியாது என்னுடைய நான் சொல்கிற ஜோடத்திலே. ஆணாக இருந்ததுன்னா மனைவி திருடுவார், பெண்ணாக இருந்ததுன்னா கணவன் வந்து திருடனாக வருவார். அதுதான் இரண்டாம் இடத்து அதிபன் சூரியனோடு சம்பந்தப்பட்டால் அரசியல் சம்பந்தப்பட்ட கல்வி வளர்ச்சி அடையும், உடல் ஆரோக்கியம் விருத்தி அடையும். சந்திர பகவான் சூரிய பகவான் இவர்களுடைய இரண்டாம் இடத்து அதிபன் சம்பந்தப்பட்டால் இயற்கை வைத்தியம் ரசாயனம் பௌதிகம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் உண்டு. இரண்டாம் இடத்து அதிபன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் விவசாயம், எந்திர சாதனங்கள், மின்சாரம், போலீஸ், வனலாக்கா, இராணுவம், தீயணைப்புத்துறை, தட்டெழுத்து போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும். மேலும் அரசாங்க உதவிகளையும் ஆதரவையும் அடைய முடியும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அருமையான ஸ்தானம், நேத்திர ஸ்தானம், கண்ணை பார்க்க வேண்டிய ஸ்தானம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒலிக்கிரகங்களாகிய சூரிய பகவான் சந்திர பகவான் நாசஸ்தானங்களில் இருந்தால் இரண்டாம் இடத்தில் சுக்கர நீசம் அஸ்தமனம் அடைந்தாலும் கண்ணோயால் பாதிக்கப்படுவார்கள். பனிரெண்டாம் இடத்தில் பாவக்கிரகம் இருந்தாலும் ஒரு கண்ணும் இரண்டாம் இடத்தில் இரண்டு கண்களும் பாதிப்படையும். மேலும் சனி பகவானுடைய பார்களும் கண்ணோயை தரைக்கூடும். எப்படியாயினும் இரண்டாம் இடம் வலுவுள்ளதாக அமைய வேண்டும். இலையில் பல தொல்லைகளுக்கு ஆளாக வேண்டும், அது அவங்க அவங்களோட விதி. ஆகவே அனைவரும் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டமானியை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.